தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கன்னித்தோப்பு பகுதியில் கனமழையால் பழமையான புளியமரம் விழுந்ததில் வெங்கடேசன், மூர்த்தி, சாலமன், மோகன் ஆகிய நான்கு நபர்கள் வீடுகள் சேதமடைந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அரசு தலைமை கொறடா கோபி செழியன் வீடுகளை இழந்த நான்கு பேரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதியுதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பன்னக்கர கோட்டம் கிராமத்தில் உயர் மின்னழுத்தம் காரணமாக 15-க்கும் மேற்பட்ட வீடுகள் பயன்பாட்டில் இருந்த தொலைக்காட்சி பெட்டி, மின்விசை, மிக்சி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர் உள்ளிட்ட சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுதாகின. இதற்கு மின்வாரிய ஊழியர்களின் அலட்சிய போக்கே காரணம் என்றும், பலமுறை மின்வாரிய ஊழியர்களிடம் தெரிவித்தும் மின்மாற்றியை மாற்றாமல் விபத்து ஏற்படும் நேரங்களில் மட்டும் தற்காலிகமாக சரிசெய்து செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஒரு மளிகை கடைக்கு முன்பு 65 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் இறந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற ராமநத்தம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்தவர் கடலூர் மாவட்டம் பேட்டை ஓடை கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு மகன் ராமலிங்கம் என்பதும், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பத்தை விட்டு தனியாக வசித்து வந்ததும் தெரியவந்தது. அவருடைய தங்கை பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை அருகே உள்ள நூத்தாப்பூர் கிராமத்தில் வசித்து வந்த நிலையில் அவரும் உண்ண உணவின்றி சிரமப்பட்டு வருவதாகவும், ராமலிங்கத்தை அடக்கம் செய்ய பணம் தன்னிடம் இல்லை என்றும் போலீசாரிடம் கண்ணீர் மல்க கூறியுள்ளார். இதனையடுத்து ராமநத்தம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் கோபிநாத் மற்றும் ராமநத்தம் போலீசார் தங்கள் சொந்த செலவில் ராமலிங்கத்தின் உடலை நல்லடக்கம் செய்துள்ளனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செம்பரப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பழஞ்சூர், பாப்பன்சத்திரம் ஆகிய பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்காமல் சாலை போட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் கால்வாய் அமைக்க வேண்டும் என்று கூறி சாலைப் பணியில் ஈடுபட்டிருந்த வாகனங்களை சிறைபிடித்து திடீர் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அம்பிகாபுரம் காளியம்மன் கோவில் அருகே முருகன் என்பவரது வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இதில் அப்பகுதியை சுற்றித் திரியும் சிறுத்தை ஒன்று வீட்டின் வளர்ப்பு நாயை தூக்கி செல்வது பதிவாகியுள்ளது. இதனைக் கண்ட முருகன் இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் 3000 பால் கரவையாளர்களிடமிருந்து நாள் ஒன்றிற்கு 25,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதில் அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பால் அட்டை பெற்றவர்களுக்கு 3000 லிட்டர் பாலும், சில்லறை விற்பனையாக 6000 லிட்டர் என்றும், மொத்தமாக 9000 லிட்டர் பால் நாள் ஒன்றுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் சில்லறையாக பால் விற்பனை இல்லை என்று கூறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் பால் பண்ணையை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் வட்டாட்சியர் லெனின் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்பாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. நாடகம், பறையாட்டம், கரகாட்டம் என்று பல்வேறு விதங்களில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை மக்கள் ஆர்வத்தோடு பார்த்து ரசித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த எலச்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக ரங்கநாதன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இரவு பணி முடித்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது வையப்பமலை சரஸ்வதி பள்ளி அருகே லாரி பழுதாகி சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்துள்ளது. இதனை கவனிக்காமல் வந்த காவல் உதவி ஆய்வாளர் லாரியின் பின்புறத்தில் மோதியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து எலச்சிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் இயங்கி வரும் கேம்பிரிட்ஜ் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் முதல்வரும் தாளாளருமான முனைவர் சாரதா அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 8 தேதி பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் இலவசமாக மரக்கன்றுகள், பூஞ்செடிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று 500-க்கும் மேற்பட்ட பலவகையான மரக்கன்றுகள் மற்றும் பூச்செடிகள் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது. எவ்ரி இயர் டிசம்பர் 8 வந்து மரம் நடுவோம் வெளியில போய். இப்போ 25வது வருஷமாக இப்போ வந்து நாங்கள் ஸ்கூல்லே எல்லாருக்கும் செடி கொடுத்துட்டுருக்கோம். மரம் வந்து வெளியில் நட்டுருந்தோம். அது சில சமயம் நிறைய ஆளுங்க தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்களும் தனக்கு வேணும்னு ஆசைப்படுறதுனால எங்கள் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து பிளஸ் 2 வரைக்கும் இருக்குது.
அந்த பசங்களுக்கு அந்த மரத்தை வைக்கிற வழியை கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால நாங்கள் வந்து செடிங்களை கொடுக்குறோம். எல்லாருக்கும் எவ்ரி இயர் 500 செடி கொடுக்குறோம். மரத்தினுடைய பயனை பற்றி சொல்லுவேன். மரன்றது வந்து இயற்கையில் கடவுள் கொடுத்த ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கருவி. மாண்டஸ் புயலை எதிர்கொள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் பெருமழை தொடர்பாக தங்கள் புகார்களை தெரிவிக்க மாவட்ட பேரிடர் தடுப்பு கட்டுப்பாட்டு அறைக்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 24 மணி நேரமும் இயங்கி வருவதாக மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் கூறினார். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்மளுக்கு பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி இந்த ரெண்டு தாலுக்காக்கள் தான் கடலோர தாலுக்குகளாக இருக்கு. இந்த கடலோர தாலுக்குகளில் நம்ம மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாதுன்றது நேத்திலிருந்தே சொல்லியிருக்கிறோம். அது எல்லா மீனவ கிராமங்களுக்கும் எழுத்து மூலமாகவும் அது இல்லாம வாமொழி மூலமாகவும் எங்களோட அதிகாரிகளே நேரில் சொன்னது வலியுறுத்தியதன் அடிப்படையில் இன்னைக்கு யாரும் கடலுக்கு போனதில்லை. அது இல்லாம இந்த ஏரியில் மீன் பிடிக்கிறவர்கள் கூட இந்த 2-3 நாளுக்கு அந்த இது செய்ய வேண்டாம், ஏன்னா கடல் கொஞ்சம் ரஃபா இருக்கிறதுனால பேக்வாட்டர்ஸ் ரஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த அறிவுரையும் கொடுத்திருக்கிறோம். தற்போது இருக்கக்கூடிய டிராக்கின் அடிப்படையில் இப்ப சென்னைக்கு மேல சென்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டைக்கு இடையிலயோ இல்ல சென்னையிலிருந்து கீழே இந்த புதுச்சேரிக்கு இடையிலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது சொல்லிடுறேன். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பெருமழைக்காக ஒரு கண்ட்ரோல் ரூம், சிறப்பு கண்ட்ரோல் ரூம் ஏற்பாடு செஞ்சு தற்போது அது ஃபங்க்ஷனல் இருக்கு. அந்த கட்டணம் இல்லா தொலைபேசி எண் 1077, அது இல்லாம அது 24 மணி நேரமும் இயங்கி வருகிறது. மேலும் நம்ம கட்டுப்பாட்டு அறையோட நம்பர்ஸ், போன் நம்பர்ஸ் நான் ஒரு வாட்டி கூட சொல்லிடுறேன் அனைத்து மக்களோட இந்த கவனத்துக்காக, 0442766 4177, 0442766 6746. மாண்டஸ் புயல் காரணமாக சென்னை காசிமேடு, திருவெற்றியூர், எண்ணூர் ஆகிய பகுதிகளில் கடல் சீற்றம் அதிக அளவில் உள்ளது. இதையொட்டி காசிமேடு துறைமுகத்தில் ஃபைபர் படகுகள் மற்றும் விசை படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மாண்டஸ் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டலக்குழு அலுவலகத்தில் பேரிடர் காலத்தில் பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எஃபினேசர் தலைமையில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புக் குழு, வடசென்னை மாவட்ட அலுவலர் லோகநாதன் மேற்பார்வையில் செயல் விளக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை மட்டும் வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறோம் சார். இங்கே ஒரு 40 ரப்பர் படகுகள் உள்ளது, பவர்ஷா, அதே மாதிரி பம்பு, நீர் இருக்கக்கூடிய பம்பு இருக்குது, அதே மாதிரி ரோப்ஸு, கயிறுகள் இருக்கிறது, அனைத்து விதமான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ், ERT என்று சொல்லக்கூடிய எமர்ஜென்சி ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸும் எங்களுடைய தயார் நிலையில் வச்சுருக்கோம் சார். முக்கியமாக சொல்லணும்னா நம்ம 101 தீ கட்டுப்பாட்டு அறை, இப்போ வந்து 112 என்று சொல்லக்கூடிய இலவச அழைப்பு 112ன்றதை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ், போலீஸ், நம்முடைய மருத்துவம், இதுக்காக 112ன்ற இலவச அழைப்பு இருக்கு சார் தற்போது. கிருஷ்ணகிரி டவுன் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் இருந்து அரிசி கடத்தப்பட்டு குடோன்களில் பதுக்கி வைத்து அங்கிருந்து கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட வழங்கல் அலுவலர் சுகுமார் மேற்பார்வையில் பறக்கும் படை தாசில்தார் இளங்கோ, வருவாய் ஆய்வாளர்கள் சதீஷ் மற்றும் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கிருஷ்ணகிரி தலைமை தபால் நிலையம் எதிரே உள்ள வீரப்பன் நகர் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதியில் உள்ள பாடடைந்த குடோனில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3500 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உணவு பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அங்குள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை தர்மகோவில் தெருவை சேர்ந்த பிரபல ரவுடி சிவபாண்டி தனது நண்பர்கள் வினோத், ரவி கணேஷ் ஆகியோருடன் இருசக்கர வாகனங்களில் நாகை அபிராமி சன்னதி திடல் அருகே சென்றபோது அவ்வழியே வந்த 5 மர்மநபர்கள் மறித்து வெட்டத் தொடங்கினர். இதைக் கண்டு அங்கிருந்து வினோத், ரவி கணேஷ் தப்பியோடிய நிலையில் சிவபாண்டியை மர்மநபர்கள் சரமாரியாக வெட்டியதில்
அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிவபாடியின் உடலை வீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் காந்தி ரோட்டில் செயல்பட்டு வரும் வெங்கடேஸ்வர ஜவுளி கடையில் திண்டுக்கல்லை சேர்ந்த சாகுல், அரக்கோணத்தைச் சேர்ந்த அஜித் ஆகிய இருவர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் ஜவுளி கடையின் மூன்றாவது மாடிக்கு சென்று வெளிப்புறத்தில் கடையின் விளம்பர பேனரை பொருத்தும் போது மின் வயரில் பேனர் உரசி மின்சாரம் பாய்ந்த நிலையில் இருவரும் உடல் கருகி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதையடுத்து உடனடியாக அவர்களை மீட்ட சக ஊழியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து அரக்கோணம் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள வேப்பூர் அருகே பெரிய நெசலூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜ்குமார் கடந்த 2018 ஆண்டில் அதே ஊரைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவரிடம் 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியுள்ளார். ராஜ்குமார் இதுவரை ஜெயந்திக்கு 13,50,000 ரூபாய் வட்டியாக கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஜெயந்தி மற்றும் ராஜ்குமாருக்கு இடையே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சினை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மனமடைந்த ராஜ்குமார் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து தன் கணவர் இறப்பிற்கு காரணமான ஜெயந்தி மற்றும் மணிகண்டன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராஜ்குமாரின் மனைவி சங்கீதா வேப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஜானி ஜாம் வர்கீஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள் என்னென்ன என்பதை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின்போது பரமக்குடி சார் ஆட்சியர், பரமக்குடி நகராட்சி ஆணையர், பரமக்குடி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தேனி அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்த கோபி என்ற இளைஞர் கஞ்சா போதைக்கு அடிமையானது மட்டுமல்லாமல் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த தெற்கு மண்டல ஐஜி தனிப்பிரிவு சார்பு ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கோபியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அள்ளிநகரம் பாண்டியன் நகர் பகுதியில் வெங்கலா கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜா என்பவர் வீட்டின் அருகாமையில் உள்ள புதரில் பிளாஸ்டிக் டிரம்மில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் ராஜா, குமார், மணிமுத்து ஆகிய மூவரை கைது செய்தனர். உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் வாத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் தன்னார்வல அமைப்பினர் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரசு மருத்துவமனையில் துவங்கிய இந்த பேரணியை வருவாய் கோட்ட ஆட்சியர் சரண்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் தனியார் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனா்.